ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் க்ரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பூசணி அல்வா. வெண்பூசணி கூட்டு எல்லாம் பார்த்துருப்போம், ஆனால் வெண்பூசணி அல்வான்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இங்கே வெண்பூசணியை அரை வெண்பூசணி எடுத்துகிட்டு அதை தோல் சீவி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கோவா வந்து ஒரு கப்பு, அதுக்கப்புறம் சர்க்கரை முக்கால் கப்பு, உப்பு கொஞ்சம் வந்து அந்த ஸ்வீட் டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன், கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து உப்பு எடுத்திருக்கேன். அடுத்து முந்திரி திராட்சை என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா நந்து நெய்யில் வறுத்து அதையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கேன். முந்திரி, திராட்சை, பாதாம், அதுக்கப்புறம் வால்நட், கொஞ்சம் ஏலக்காய், எல்லாத்தையும் சேர்த்து நான் வறுத்து தனியாக வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இந்த வெண்பூசணியை போட்டு கொஞ்சம் வேகிற அளவுக்கு நான் வறுத்துருக்கேன். இதை நெய்யிலேயும் நம்ம செய்யலாம், எண்ணெய் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. நெய் உங்களுக்கு நிறையா இருந்துச்சு, நெய்யில் செய்கிறது பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நெய்யை ஊற்றியே நீங்கள் வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி சுருன்ற அளவுக்கு கொஞ்சம் வேக வைக்கணும். இந்த டைமில் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், அந்த கால் டீஸ்பூன் உப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம உப்பு எதுலேயுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த காய் வேகிறப்பையே நம்ம வந்து உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக அது தண்ணியில் வந்து இருக்கிற பளிங்கு கல் மாதிரி ரொம்ப அழகாக வெந்திருக்கு, பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம கரண்டியை வச்சு கட் பண்ணாலே அது வந்து ரெண்டாக ஆகும், அந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வச்சுருக்க அந்த ஒரு கப்பு கோவாவை எடுத்து போடுறோம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்றலை, இந்த தண்ணியே சுண்டுற அளவுக்கு அதை வந்து வேக வைக்கிறோம். கோவா சீக்கிரம் வெந்துடும், அதனால் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு இல்லை, கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் தப்பு இல்லை. இந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ரெண்டும் பால் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி வெந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் ஒரு அரைக்கப்பு சர்க்கரை, இன்னொரு கால் கப்பு நான் வச்சுருக்கேன். அரைக்கப்பு சர்க்கரையை மட்டும் போட்டுட்டு, முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்திருக்கோம், அதில் அரைக்கப்பு சர்க்கரையை மட்டும் நான் இதில் போட்டு கிண்டுறேன். இப்போ சர்க்கரை போட்டிங்கன்னா நீர்த்து விடும், அந்த நீர்த்து விடுறப்ப நம்ம வந்து கொஞ்சம் கெண்டிட்டு கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த முந்திரி திராட்சை வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே தனியாக வச்சுருக்க கோவாவும் வெண்பூசணியும் சேர்த்து சர்க்கரையோடு கலந்ததை சேர்த்து அதில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். இதையும் தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் மீதி இருக்க அந்த கா டம்ளர் வேணும்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்க்கரை வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் அதையும் போட்டுட்டு, இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம், முந்திரி, அதோட மிக்சர், அதுக்கப்புறம் வெண்பூசணியும் பால்கோவாவும் சேர்த்தது, இது என்ன பண்ணுறோம், நல்லா வந்து அந்த சர்க்கரையோடு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கிளறுறோம். கொஞ்சம் நேரம் கழித்து அதுவாகவே நீர்த்து விடும், கொஞ்சம் தண்ணி விடும், அந்த டைம் கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாதாம் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால, முந்திரி இருக்கிறதுனால வெள்ளை கலரில் இருக்குது, கொஞ்சம் நல்லா அதோட சேர்ந்ததுக்கப்புறம் கலர் ப்ரௌன் கலராக மாறும். அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை ஊற்றி இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்புறம் ஓரளவு இருகினதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு மைதா மாவு நான் சேர்க்குறேன். அதோடய திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த மைதா மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு இதில் சேர்க்குறேன். அது தண்ணி விட்டு தண்ணி எல்லாம் வந்து ஆவியாகி நல்லா வந்து கெட்டி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், அழகாக கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால செம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.